டாஸ்மாக் சுமை பணி தொழிலாளர்கள் ஒரு மாத ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்கக் கோரி திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். திருவாரூர் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு சிஐடியு சுமை பணி தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் தலைமையில் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் வருடந்தோறும் உழைக்கும் டாஸ்மாக் சுமை பணி தொழிலாளர்களுக்கு தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சட்டப்படியான போனஸ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு மாத ஊதியத்தை போனஸாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன், சுமைப்பணி சங்க மாவட்ட தலைவர் வீரபாண்டியன், நிர்வாகிகள் உள்ளிட்ட சுமைப்பணி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனா்.